ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாட்டர்டே ரொட்டீன் விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் வந்து போன வாரம் சாட்டர்டே எடுத்த வீடியோ. பவிக்கு பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு லஞ்ச் வந்து பாஸ்தா கேட்டிருந்தான். இப்போ வேறு மழை பெஞ்சிட்டே இருக்கா, கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அதனால் அவனுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் காரமான பண்ணி கொடுத்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு மதியானத்துக்கு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு துவையல் கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் ஃபுல்லாக நல்ல மழை ஒரு வாரமாக, கிளைமேட்டே பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. இந்த மழையில் வந்து யாருன்னா வந்து சுட சுட அப்படியே சமையல் பண்ணி கொடுத்தா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கணும்னு தான் எனக்கும் தோணுது. பட் என்ன பண்ணுறது, நான் தான் வந்து சமையல் பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. என்கிட்ட தான் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, ஸோ அவங்களுக்கும் நான் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மழை பெஞ்சதுனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ணி 3 ஐஸ்கிரீம் வாங்கி அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பூண்டு துவையலுக்கு வந்து வறுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்புலாம் என்ன தான் நம்ம வந்து டப்பாவில் போட்டு வச்சுருந்தாலும் அது கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஸோ அதனால் வெயிலில் கொஞ்சம் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சிட்ருக்கேன். லைட்டாக தான் வெயிலும் வந்தது. நான் வந்து எங்கள் வீட்டு பால்கனிலேயே வந்து கடலைப்பருப்பை காய வச்சுட்டேன். மாடியில் காய வைக்கலான்னு பார்த்திங்கன்னா புறா காக்கா எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் அந்த மாதிரி காய வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு எல்லாமே வந்து அப்படி அப்படியே இருக்கிறதுனால சரி பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி மேலே இருக்கிற பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் சமையலையும் பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை இந்த கேப் கிடைக்கிறப்போ நான் வந்து சாமி ரூமையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பூண்டு துவையலுக்கும் வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டேன் நான். கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 வந்து வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸ்பீடாக. இங்கே பார்த்திங்கன்னா பூண்டு துவையலுக்கு தான் நான் வந்து அரைச்சிட்ருக்கேன். அவங்க வந்து 250 ml பாக்ஸ் வந்து பூண்டு துவையல் கேட்டிருந்தாங்க. அப்புறம் 2 500 பாக்ஸ் வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சாட்டர்டேன்றதுனால நான் வந்து வீட்டுக்கும் சேர்த்தே வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து கூடவே பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு சமையல் வேலை கொஞ்சம் வந்து மிச்சமாகும், இல்லைனா கிச்சன்லேயே வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு பண்ணுறதையே வந்து சேர்த்து பண்ணதுனால எனக்கு சீக்கிரமாகவே அன்றைக்கி வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பூண்டு துவையல் வெஜிடபிள் ரைஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா, ஸோ அதையும் வந்து பேக் பண்ணி கவரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூண்டு துவையல் வந்து அவங்களுக்கு கொடுத்தது போக எங்களுக்குமே வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரசம் அப்புறம் ஏதாவது ஒரு பொரியல் கீரை கேட்டிருந்தார். ஸோ அதையும் வந்து அவருக்காக நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல், கீரை, அதுக்கப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய் அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன். பூண்டு துவையல் வெஜிடபிள் ரைஸ்லாம் ஆல்ரெடி பண்ணது தான். ஸோ அது வந்து மதியானம்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் இருந்தது, அதை வந்து சிப்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு காரம் அப்படி இருந்தால் ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து பீட்ரூட் அல்வா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் அல்வா வந்து பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை நல்லா பொடியாக துருவிட்டு அதை நல்லா வந்து நெய்யில் வந்து வதக்கிட்டுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வடைக்கும் அரைச்சி வச்சுருந்தேன் அன்றைக்கி. நெய்யில் வந்து பீட்ரூட்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பால்லே வந்து நம்ம வந்து பீட்ரூட்டை வேக வைக்கணும். வேக நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கணும்.
ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பீட்ரூட்லேயே கொஞ்சம் ஸ்வீட்டு இருக்கிறதுனால நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டா போதும். இது வந்து சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கணும். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கிளறிக்கணும். அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மைதா வந்து கரைச்சி அந்த பீட்ரூட்டில் ஊற்றி கிளறி எடுத்துட்டால் பீட்ரூட் அல்வா வந்து ரெடி. நெய்யில் முந்திரி திராட்சை தாளிச்சி கொட்டிட்டு கூட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி கிளறி எடுத்துட்டால் பீட்ரூட் அல்வா வந்து ரெடி ஆகிடும். இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நான் வந்து உளுத்தம்பருப்பு வடையும் சைடில் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறா. அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா ரொம்ப ஜாலியாக எங்ககிட்ட பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. எங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பண்ணின பீட்ரூட் அல்வா கொடுத்தேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு அது பிடிக்கல போல் இருக்குது. அப்புறம் வடை கொடுத்தேன், வடை சாப்பிட்டுட்டு இருந்தான். அன்றைக்கி ஈவினிங் எங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டி பொண்ணு தான். செம்ம ஜாலியாக இருந்தது அன்றைக்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவிக்கு பூனல் போட்ட ஆல்பம் வீடியோ அதெல்லாமே வந்துருந்தது. ஸோ எல்லா ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, பக்காவாக எடுத்திருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோவில் எல்லா ஃபோட்டோவும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதில் வந்து சில ஃபோட்டோஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன். எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபோட்டோஸ் எல்லாமே. எங்களுக்கு பவி பூனலுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக சூப்பராக வந்து எடுத்து கொடுத்துருந்தார். இந்த மாதிரி பின்னெல்லாம் முன்னாடி போட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லி அந்த மாதிரிலாம் பொறுமையாக அவர் வந்து எல்லா ஃபோட்டோவுமே எடுத்து கொடுத்துருந்தார். எல்லா ஃபோட்டோவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லா ஃபோட்டோவும் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலுமே நாங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இவரை தான் நாங்கள் புக் பண்ணுவோம். இவரும் பார்த்திங்கன்னா நல்ல பொறுமையாக இப்படி ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படி சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்து ஃபோட்டோ எடுப்பார். ரொம்ப பொறுமையாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. எல்லா ஃபோட்டோவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடியோவும் அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.